கூலர்ஸ், ஹேர் பேண்ட், கேப்ஸ், ஹேர் கிளிப்ஸ், ஸோ இதெல்லாம் தான் ஆல்மோஸ்ட் முகம் சம்பந்தமான ஆக்சசரிஸ். நம்மளோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கூலர்ஸ் போடணும். மாஸ்கோட சேர்ந்து நான் வாங்கினது வந்து இந்த செயின்ஸு. இது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல. கூலர்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் வந்து ஹைலைட்டனாக தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்சசரிஸ். இப்போ நான் காமிச்ச எல்லாத்த விட நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஆக்சசரிஸ் என்னென்னா கூலர்ஸ் தான். கூலர்ஸ் யூஸ் பண்ணுறதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஐ மேக்கப் வந்து போடவே தேவையில்லை. நிறைய இடத்துல வந்து லைட்டாக அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். சில நேரத்தில் எஸ்பெஷலி லைவ் போகும்போதுலாம், ஆதித்யா டிவியில் அப்போ ஒர்க் பண்ணும்போதுலாம், லைவ் ஷோ போகும்போதுலாம் என்ன ஆகணும், சம்டைம்ஸ் ரொம்ப லேட் ஆகிடும். அவசர அவசரமாக போய் மேக்கப் எல்லாம் போட்டு அப்போ வந்து நமக்கு ஐ ஷேடோ போட்டு இந்த ஐலைனர் போட்டு காஜல் மஸ்காரா போடுறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஸோ கடகடன் போயிட்டு வெறும் பேஸ் மேக்கப் மட்டும் போட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு உடனே வந்து ஒரு கூலர் செத்து போட்டு நாங்கள் மேட்ச் பண்ணிவிடுவோம். இது வந்து வெளியே யாருக்குமே தெரியாது. இப்போ வரைக்குமே ஆக்சுவலாக நிறைய டைமில் அப்படி தான். இப்போ ரீசெண்டாகவும் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சன் டிவியில் வந்து சிங்கப்பேன்னு ஒரு ஷோ பண்ணோம். ஸோ டாப் டு பாட்டம் எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஆனால் செம்ம வெயிலில் ஷூட்டு, பயங்கர வெயில். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னா கூலர்ஸ் போட்டுடுவோம். ரீசன் என்னென்னா, நம்ம என்ன தான் வெயிலில் மேக்கப் போட்டு ஷூட் பண்ணாலும் உருகிடுச்சுன்னா ஃபுல்லாக மையெல்லாம் கீழே வந்துடும், பிளாக் கலரை நல்லா ஸ்மஜ் ஆகிறது தெரியும். அண்ட் நம்மளோட டயர்ட்னஸுமே 70% நம்மளோட கண் வழியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான சில ரீசன்ஸ்க்கெலாம் தான் வந்து கூலர்ஸ் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தாலுமே கூலர்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் வந்து ஹைலைட்டனாக தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான். ஆக்சுவலி நான் பாம்பேயில் தான் இந்த கூலர்ஸ் வாங்கினேன். ரொம்ப நாள் முன்னாடி, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு தடவை பாம்பே போயிருந்தேன். ஸோ அப்போ போகும்போது இந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு 150 ருபீஸ், 200 ருபீஸ்ன்ற ரேஞ்சில் வந்து ஃபுல் ஸ்டால், நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. சரி, சீப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 6 to 7 கூலர்ஸ் வந்து நான் வாங்கினேன். பட் இது வரைக்குமே வந்து இந்த எல்லோ கலர் கூலர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபேஷன் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் வந்தால் இதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணல. மேபி ஃப்யூச்சரில் பண்ணுவேன். அண்ட் இது வந்துட்டு ஆன்லைனில் ஒரு தடவை வாங்கின கூலர்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி அந்த ஃப்ரீக்கியான கலெக்ஷன்ஸு. பட் எனக்கு இதெல்லாம் சூட் ஆகுமான்னு தெரில. ஒரு ஆசைக்காக வாங்கி வச்சேன். மேபி ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் இதுவுமே ஒரு மாதிரி கேட்டை மாதிரியான ஒரு கூலர்ஸ். அண்ட் கூலர்ஸ் சூஸ் பண்ணும்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்மளோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கூலர்ஸ் போடணும். அப்போ தான் வந்து அது நமக்கு சூட் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு வாங்கிட்டேன். ஸோ எனக்கு அதை பற்றிலாம் தெரியல. அண்ட் இந்த கூலர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணால். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப கிளாஸியான ஒரு லுக்கு. இது மெட்டல் பார்த்தாலே தெரியும், ரொம்ப ராயலான ஒரு கூலர்ஸ். எங்கிட்ட இருக்கிறதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லியான கூலர்ஸ் வந்து இது தான். மீதி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சீப்பானது தான். மீது எல்லாமே நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கூலர்ஸ் தான். அண்ட் இந்த கூலர்ஸ்லாம் போட்டோன்னா என்னோடய ஃபேஸே பாதி மறைஞ்சிரும். அவ்வளோ பெரிய கூலர்ஸு. அண்ட் இதெல்லாம் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ்லாம் தெரியும் நம்ம லென்ஸில். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணோம். பட் என்னோடது எல்லாமே சீப்பான கூலர்ஸ் தான், பிராண்டட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் பெருசாக மெயின்டைன் எதுவும் பண்ணல. அண்ட் என்னோட நெக்ஸ்ட்டு ஃபேவரட் கூலர்ஸ் அப்படின்னு பார்த்தா வந்து இதுதான். இது நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன இதில் போட்டால் என் கேமராமேன் தெரிகிறாரோ உள்ள? ஸோ இது போட்டால் அப்படியே அந்த பக்கம் என்ன இருக்கோ ஃபுல்லாகவுமே தெரியும். அதனால இது மோஸ்ட்டாக ஷூட்டிங்கில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து இருக்கிற ஃபீல்டெல்லாம் தெரியுதுன்னு. இதை முதல்லே சொல்லப்படாதா? பட் இது போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கூலர்ஸோட லுக் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்வாகான ஒரு லுக் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. கூலர்ஸ், ஹேர் பேண்ட், கேப்ஸ், ஹேர் கிளிப்ஸ், ஸோ இதெல்லாம் தான் ஆல்மோஸ்ட் முகம் சம்மந்தமான ஆக்சசரிஸ். ஸோ எல்லாமே காமிச்சு முடிச்சிட்டேன். அடுத்ததா அட்டடாங், என்னோட மாஸ்க் பவுச். ஸோ இது வந்து இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கலெக்ஷன் தான். ஏன்னா மறுபடியும் நம்ம கவர்மெண்ட் வந்து மாஸ்க்லாம் போடணும், சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நான் வாங்கின மாஸ்க் எல்லாம் வீணாக போல. இதில் இருக்கிறதுல முக்கால்வாசி மாஸ்க் நான் இது வரைக்குமே யூஸ் பண்ணது கிடையாது. பட் ஒரு ஆசைக்காக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் வாங்கினேன். ஐ ஷோ யூ. ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸ்லேயுமே என்கிட்ட மாஸ்க் இருக்கும், எல்லா டிசைன்ஸ்லேயுமே மாஸ்க் இருக்கும். Can I give you 1000 kisses on your cheeks, baby, you're so sweet. இதெல்லாம் தான் வந்து மாஸ்க் கலெக்ஷன்ஸ். மாஸ்க்ல வந்துட்டு தெரியாம நான் நிறைய இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வாங்கிட்டேன். இது ஒரு மாதிரி காட்டனா லெனனா சம்திங், ரொம்ப ஸ்டிஃபான மெட்டீரியல்ஸ். இது போட்டால் அவ்வளோ ஒன்றும் கம்ஃபர்டபுளாக இல்லை.
பட் ஸ்டில் சும்மா ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக போகும்போது போடுறதுக்காக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதில் என்னோடய ஃபேவரட் மாஸ்க் என்ன அப்படின்னா இந்த மாஸ்க் தான். ஸோ இந்த மாதிரி சாட்டன் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது யூஸ் பண்ணால் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ட்ரெஸ்க்குமே சூட் ஆகும், ரொம்ப கிளாஸியான ஒரு லுக். இப்போ ஆஃபீஸ் வேர் போட்டாலும் சரி, பார்ட்டி வேர் போட்டாலும் சரி, எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ரொம்ப சூட் ஆகி கிளாஸான ஒரு லுக் கொடுக்குற கம்ஃபர்டபுளான மாஸ்க் வந்து இந்த சாட்டன் மாஸ்க்கு. ஸோ இதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். பட் இந்த மாஸ்கோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இது உள்ளேயும் லைட் கலர் இருக்கும். ஸோ ஃபுல்லாக லிப்ஸ்டிக் ஸ்டெயின்ஸ் வந்து வந்துடும் இந்த மாஸ்க் ஃபுல்லாக. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் நான் நிறைய வாஷ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும், ஆனால் ஸ்டில் வந்து குவாலிட்டி அப்படியே தான் இருக்குது. இதுவுமே ஆன்லைனில் நான் வாங்கினது தான். அண்ட் மீதி மாஸ்க்ஸ் எல்லாமே நான் மோஸ்ட்டாக ஸ்டோரில் வாங்கினேன். அண்ட் சும்மா இது வந்துட்டு பிராண்டடில் மட்டும் ஒரே ஒரு மாஸ்க் வாங்கினேன். இது எதுக்குன்னா சும்மா நம்ம ஜீன்ஸ்லாம் போடும்போது போடுறதுக்காக, இந்த மேட்சிங்லாம் இல்லாதபோது டக்குன்னு அவசரத்துக்கு எடுக்கிற மாதிரி பேக் உள்ளே இருக்கிற சேஃப்டி மாஸ்க் வந்து இது ஒன்று மட்டும். ஸோ இது ஒன்று மட்டும் குவாலிட்டியாக இருக்கும், மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படின்ற டிசைன் பேஸ்டான மாஸ்க் தான். அண்ட் ட்ரெடிஷ்னலாக போடுறதுக்காக ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இன்னும் என் கபோர்டில் இருக்கிற கொஞ்சம் சாரீஸ் சுடிதாருக்கு போடுற மாதிரியான எம்ப்ராய்டரி மாஸ்க்ஸ்லாமும் வாங்கினேன். இந்த மாதிரி நெட்டட் மாஸ்க்கு இதெல்லாமே ஒரு டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு இதுதான் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ஒரு மாஸ்க் வந்துட்டு 300 ருபீஸோ சம்திங். ஸோ மீதி எல்லா மாஸ்க்குமே கண்டிப்பாக 150க்குள்ளே தான் இருக்கும், மீதி எல்லாமே கம்மி ரேட்டு தான். அண்ட் இதில் இருக்கிற இன்னும் சில மாஸ்க்லாம் வந்துட்டு ஹேர் பேண்டோடலாம் மேட்ச் பண்ணி நான் வாங்கினேன். ஸோ இது வந்து ஹேர் பேண்டு, இது வந்து அது கூட வந்த மாஸ்க். ஸோ இது ரெண்டு வந்து காம்பினேஷன் பேக்கெட்டில் வந்தது. இதுவுமே இவ்வளோ ஒரு 200 to 250 ருபீஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஒரு கலரு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு காம்போ மாஸ்க். ஸோ இது இல்லாமல் நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் சாரி வாங்கினாலும் சரி, நைட் சூட் வாங்கினாலும் சரி, அவங்களே வந்து நமக்கு மாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் வந்து பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணாங்க. ஸோ நான் வந்து ஒரு நைட் சூட் வாங்கினேன். அந்த நைட் சூட்டில் வந்துட்டு இதுதான் அந்த நைட் சூட்டோட டிசைன். ஸோ பேண்ட்டு ஷர்ட்டு அப்படி இருக்கும், அது கூட சேர்ந்து இது ரெண்டு வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்துச்சு. இதே மாதிரி நான் ஒரு மல்டி கலர் சாரீ வாங்கும்போது அதுக்கு ஃப்ரீயாக வந்த மாஸ்க் இது. ஸோ ஃப்ரீ மாஸ்க்கும் இதில் கொஞ்சம் இருக்குது, நான் வந்து இஷ்டப்பட்டு வாங்கின மாஸ்க்கும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் காமிச்சல க்ரன்ச்சீஸ். ஸோ அந்த க்ரன்ச்சீஸோட மேட்சிங்காக நான் ஆன்லைனில் வாங்கின மாஸ்க். இதில் கூட கொஞ்சம் லிப்ஸ்டிக் இருக்கும், இது இன்னும் வாஷ் பண்ணல. ஸோ அதனால் நல்ல வேலை இவ்வளோ மாஸ்க் வாங்கி வேஸ்ட்டாக போயிடுமோன்னு நினச்சேன். திரும்பி மாஸ்க் போட சொன்னதுனால மறுபடியும் அந்த ரூல் முடிகிறதுக்குள்ளே நான் இது எல்லாத்தையும் போட்டு காலி பண்ண போகிறேன். அண்ட் மாஸ்க்கோடு சேர்ந்து நான் வாங்கினது வந்து இந்த செயின்ஸு. இது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல. இது ரொம்ப ஆசையாக இருந்தது ஆன்லைனில் பார்க்கும்போது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மாஸ்க்கோட ஒரு கார்னரில் அந்த இருங்க நான் போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எஸ், ஸோ இப்படி தான் வந்து இதை அட்டாச் பண்ணணும். இப்படி போட்டு மாஸ்க் வந்து இப்படி போட்டுக்கணும். ஸோ இப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த பழைய காலத்தில் கண்ணாடி போடுற ஸ்டைல் தான். ஸோ மாஸ்க் போட்டுக்கலாம், வேணானா இப்படி கழட்டி இப்படியே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய செயின்ஸ்லாம் வாங்கினேன். இதில் ஒரு 2-3 தான் யூஸ் பண்ண, இப்போ இருக்கும் பெருசாக யூஸ் ஆகலை. பட் தென் சீக்கிரமே இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட மாஸ்க் கலெக்ஷன், கூலர்ஸ் கலெக்ஷன், ஹேர் ஆக்சசரிஸ் கலெக்ஷன், கேப் அப்படின்னு எல்லாமே நிறைய பார்த்துட்டோம். ஸோ இன்னும் என்கிட்ட இருக்கிற என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக பார்த்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட்டு பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் டு ஆர்த்தி சுபாஷ் வ்ளாக்ஸ். அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். பாய் பாய்.